செம்பருத்தி நேயர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற மொழியே கொத்தமல்லி இதுக்கு தனியான்னு வேறு ஒரு பேரும் இருக்குது கொத்தமல்லியை கீரையாக சாப்பிட்டா அதுக்கு மருத்துவ குணங்கள் அதிகம் கல்லீரல் பழுதாகி ஆங்கில மருத்துவர்களே கைவிட்ட எண்பத்தி நாலு வயது தாத்தாவுக்கு வெறும் மல்லித்தலையோட சாரை மட்டுமே கொடுத்து உயிர் பிழைக்க வச்சுருக்காங்க இந்த தகவல் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குன்னு வைரலாக பரவிட்டு வர்றதை உங்களை பல பேர் பார்த்துருப்பீங்க பொதுவாக இந்த மாதிரி செய்திகளில் சிலது உண்மை இருக்கும் சிலது பொய்யாகவும் இருக்கும் ஆனால் உண்மையிலும் உண்மையாக தழைக்கு மருத்துவ குணம் அதிகம் அடிப்படையில் மல்லித்தலை ரத்தத்தை சுத்திகரிக்கும் மலச்சிக்கல் உடம்பு ஒழின்னு நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணும் புது ரத்தம் உடணுனா மல்லித்தலையை சாப்பிட்டு வந்தாலே போதும் டானிக் லேகி சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை சாப்பிட்லாம் வயிற்று புண்ணால் அவதிப்படுறவங்க வெறும் மல்லித்தலையை மட்டும் சா தினமும் காலையில் வெறும் வயிற்றுல மென்று சாப்பிட்டு வந்தாலே புண் ஆறிடும் மூக்கடைப்பு சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க மல்லித்தலையை துவையல் செஞ்சு சாப்பிட்டு வந்தால் அதோட பலனை உணரலாம் சில பேர் உதடு நாக்கு வாயோட உள் பகுதியில் புண்ணு வந்து கஷ்டப்படுவாங்க அதாவது அச்சரம்னு சொல்லுவாங்க அதுக்கு மல்லித்தலையை மட்டுமே சாப்பிட்டு அதோட பலனை அனுபவிக்கலாம் அப்படி ஒரு அற்புதமான மொழிகை இது சொரி சிறங்கம் வந்து கஷ்டப்படுறவங்க அந்த பிரச்சனைக்கு வேறு ஏதாவது மருந்து சாப்பிட்டா அதை சாப்பிட்ற அதே நேரத்தில் இந்த கொத்தமல்லி கீரையும் சாப்பிட்டு வந்தால் சீக்கிரமாக குணம் கிடைக்கும் தோல் நோயால் அவதிப்படுறவங்க இதை சாப்பிட்டு வந்தால் அதோட பலனை உணரலாம் பல்வழி வாய் நாற்றம் உள்ளவங்க வாயில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு மென்று சாப்பிட்லாம் இல்லைன்னா அதை கீழே தொப்பிடலாம் அப்படி செய்கிறதால வாய் பிரச்சனை சரியாயிரும் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் உடம்புல உள்ள கழிவுகள் வெளியேறது மூலமாக பல நோய்கள் காணாமல் போயிடும் முக்கியமாக பார்வை குளாறுக்கு இந்த கீரை ரொம்ப நல்லது வாலிப வயசில் சில பேர் தப்பான வழிகளில் போகிறதால உடம்பு மெலிஞ்சி ரொம்ப பரிதாபமாக இருப்பாங்க அதே மாதிரி வயசான பிறகும் உடம்புல உள்ள சக்தியெல்லாம் குறைஞ்சி சில பேர் எலும்பு தோலமாக இருப்பாங்க வளர வயசில் உள்ள பிள்ளைங்க சில பேர் சரியாக நோஞ்சா மாதிரி இருப்பாங்க அவங்க எல்லாருமே இந்த கொத்தமல்லியத்தோடைய சாப்பிடலாம் மல்லித்தலையை ஜூஸாகவும் தயார் பண்ணி சாப்பிட்லாம் மல்லி ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான அளவு மல்லித்தழை எடுத்துக்கோங்க அதோட தேங்காய் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா அரைச்சி தண்ணி விட்டு வடிகட்டி குடிக்கலாம் இதை காலையில் டீ சாப்பிட்றதுக்கு பல குடிச்சுட்டு வந்தால் முழு பலனும் அனுபவிக்கலாம் சளி பிரச்சனை இருக்கிற நேரத்தில் மட்டும் இந்த ஜூஸை குடிக்காதீங்க கருவேப்பிலை மாதிரியும் மல்லித்தலையும் வழக்கமாக நம்ம சமையலில் வாசனைக்காக மட்டுமே சேர்ப்போம் அதை முழுசாக பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு புது தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் வேறு ஒரு தகவலோட திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன் சேனலை பார்க்குற நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வரணுன்னா உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க நன்றி வணக்கம்